கோட்டைக்குள்ள சிறையில் அடைச்சிருந்த மக்களை எல்லாம் சித்திரவதை செஞ்சு உயிரோடு கொளுத்தம் போறாங்களா? புறப்படுங்க, உடனே போய் காப்பாற்றணும். எல்லாரும் புறப்படுங்க. பூபதி, அவசரப்படாது. எதிரிகிட்ட படை இருக்கு, ஆயுத பலம் இருக்கு. வீரம்ங்கிற பேரால பல பேரை பலி கொடுக்கிறது விவேகம் இல்லை. அந்த பெரிய மலையை தகர்க்க இப்ப நமக்கு ஒரு சிற்றுளி தான் தேவை. அப்ப நாம எல்லாம் இந்த கொடுமையை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும்னு சொல்றியா? சில சமயத்துல 5000 பேரால சாதிக்க முடியாத காரியத்தை 5 பேரால சாதிக்க முடியும். அந்த கூட்டத்தினுடைய ஜீவனாடியே ராஜ பிரதிநிதி தான். அந்த அச்சாணியை கலட்டிட்டா அவங்களுடைய சக்தியே போயிடும். அந்த 5 பேர் யாரு? நான் ஒரு வழி சொல்றேன். ரூபா, அந்த பகடக்காய் பைய எடுத்த. உங்க வழக்கப்படியே இதை நான் தீர்மானிக்க போறேன். அந்த பைக்குள்ள பல வண்ண காய்கள் இருக்கும். ஒவ்வொருத்தரா எடுப்போம். நான் எடுக்கிறது என்ன வண்ணமோ அந்த வண்ணம் உள்ளவங்க மட்டும் என் கூட வரலாம். இந்த ஆபத்தான வேலைக்கு பெண்கள் வர வேண்டாம். எல்லாரும் வரிசையான ஒவ்வொருத்தரையும் எடுக்க சொல்லுங்கப்பா. என் கையில் இருப்பது சிகப்பு நிறம். நண்பர்களே, நாம் சந்திப்பது ஒருவேளை இதுவே கடைசி முறையாக இருக்கலாம். தலைவர்கள் வரலாம் போகலாம், ஆனால் லட்சியம் அழிவதில்லை, உணர்ச்சிகள் சாவதில்லை. நாளை இரவுக்குள் நமது லட்சியம் நிறைவேறவில்லை என்றால், நாங்கள் திரும்பி வரவில்லை என்றால், உங்கள் கடைசி மூச்சு இருக்கும் வரை நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடுங்கள். வாழ்க நாடு, வாழ்க நாடு, வாழ்க நாடு. இந்த மலையை கடந்தால்தான் கோட்டை மதில் மேல ஏற முடியும். ஐயோ, இந்த மலை மேலையா? எவன் அருவான்? அந்த பக்கம் வசதியா வழி இருக்கு, படி கட்டி இருக்கான். 1001 படி நானே எண்ணி இருக்கிறேன். அங்கங்க உட்கார்ந்து போக மண்டபம் வேற. ஆமா, நீர் மோர் குடுக்கறாங்க. போட. நீ விழுந்தா பிடிக்க வேணாம். டேய் டேடா, நான் ஏறும்போதே விழுந்த பத்தி ஏன்டா பயமுறுத்து? டேய் வாடா. தெரியுமா? அம்மா,
வேடிக்கு பாருவா.